ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருமகள் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கஷ்டப்பட்டு மாவு பிசாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் ரொம்ப சாஃப்டாக ரோட்டி ஆர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்பவே டேஸ்டியான கார்லிக் பராத்தா, அதுவும் மாவு பிசையாமல் ரொம்ப ஈஸியாகவும் சாஃப்டாகவும் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க, ரொம்ப டேஸ்டியான கார்லிக் பராத்தாவும் பிளைன் ரோட்டி ஆர் சப்பாத்தியும் மாவு பிசையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ரிஃபைன் ஆயில் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா அதை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு மைதாக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கணுங்க. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவு இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும், வாட்டரியாக இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன், அது வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க, மீடியம் ஃப்ளேம் கூட வைக்காதீங்க, கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சு 1.5 கரண்டி போல் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை அழகாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் கரண்டியில் கூட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். முக்கியமாக இது வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி திருப்பி போடும்பொழுது ஒரு அகலமான ஸ்பேச்சுலா வச்சு திருப்பி போடுங்க. ஏன்னா இது வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தியோட கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். அப்போ நீங்கள் நார்மலாக திருப்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தோ டிஷ்யூவோ வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் சப்பாத்தி. நான் மைதா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம். நான் இப்போ பண்ணுறது வந்து பிளைன் ரோட்டி ஆர் சப்பாத்தின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நல்ல பபுள்ஸ் வருது பாருங்கள். ஸோ இதை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போது இந்த பபுள்ஸ் வந்த பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இது பாருங்கள், மீடியம் ஃப்ளேம் வச்ச பிறகு உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக எழுந்துக்கும். ஸோ இப்போது அந்த ஃப்ளஃபி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சூப்பராக சாஃப்டான ரோட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், நல்லா எவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக நல்லா ஃபோல்ட் ஆகுது பாருங்கள். இது ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே வச்சா கூட இதே சாஃப்ட்னஸ் இருக்குது. ரொம்பவே இப்போ எத்தனை பேர் வந்தாலும் ஈஸியாக நீங்கள் மாவு பிசையாமல் சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக டேஸ்டியான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதே பேட்டர் மிக்ஸில் கார்லிக் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பூண்டை வந்து நல்லா துருவிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 4-5 பல் பூண்டு வரும், 1 டேபிள் ஸ்பூன்றது. அதை நல்லா துருவிடுங்க, ஃபைனாக துருவிட்டு இப்படி பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி அதே தான் இருக்கும், பட் ஃப்ளேவர்ஃபுல் நல்ல டேஸ்டியான உங்களுக்கு கார்லிக் பராத்தா ரெடி ஆகிடும். அதுவும் இதே போல் ஒரு 1.5 கரண்டி போல் நான் மாவு ஆட் பண்ணிடுறேன். இதே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. இதுவும் இது வந்து அப்படியே கரண்டியில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த லைட்டாக ஸ்பைசி அண்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் பச்சை மிளகா கூட லைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் லோ ஃப்ளேமில், கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க ஃபஸ்ட்டு பிகினிங்கில். அந்த லைட்டாக அந்த பபுள்ஸ் வரும்பொழுது இப்போ பாருங்கள் லைட்டாக பபுள்ஸ் வந்திருக்கு. அந்த லைட்டாக பபுள்ஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு கிளாத், காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா அது ஃப்ளஃபினஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். கார்லிக் பராத்தா வந்து ரொம்பவே ஈஸியாக, இதுக்கும் மாவு பிசவே வேண்டாம், இதே லிக்விட் டோ வச்சு நம்ம சூப்பராக டேஸ்டியான கார்லிக் பராத்தாவும் பண்ணிடலாம். இது பாருங்கள், அந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே வருது. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கார்லிக் பராத்தா. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இப்போ மாவு கூட பிசைய வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்.
நல்ல சாஃப்டான டேஸ்டியான கார்லிக் பராத்தா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளஃபினஸ்ஸு, நல்லா சப்பாத்தி ஃபுல்லாகவுமே நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் வெளியவே வச்சுருந்தா கூட ஹாட் பேக்லலாம் போடணும்னு கூட இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல சாஃப்டான பராத்தா, கார்லிக் பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மாவு பிசையாமே சூப்பராக சாஃப்டான பராத்தாஸ் வந்து நம்ம வீட்லேயே பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.